ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா பேசுகிறேன். இது நிலா நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வீட்டு குறிப்புகள் இல்லை டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய சூப்பரான டிப்ஸ் இல்லத்தரசிகளுக்கு இது கண்டிப்பாக சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி பொருட்கள் வச்சுருப்போம் இல்லைங்களா, வெள்ளி பொருட்கள் வச்சுருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கற்பூரம் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த வெள்ளி ஆபரணங்கள் கருப்பாகிறத தடுக்கலாம். சூப்பரான டிப்ஸுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் எறும்பு நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூளை அப்படியே தூவி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எறும்பு தொல்லை கண்டிப்பாக இருக்காதுங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நிறைய எறும்பு இருக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஒரு டம்ளர் தண்ணியில் 4 ஸ்பூன் உப்பு கலந்துருங்க. அது நம்ம ரூமில் இருக்க 4 பக்கமும் தெளிச்சு விட்டோன்னா எறும்பு நடமாட்டமே இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. 100% ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்குலாம் நம்ம ஏற்றுவோம் இல்லைங்களா, பூஜை அறையில் ஏற்றும் போது பூ வந்து அது மேலே வைக்க முடியாது. ஸோ அப்படி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட மேல் நுனியில் ரப்பர் பேண்டை சுற்றிட்டு நீங்கள் அந்த பூவை வைக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா அழகாக அந்த விளக்கில் பூ வச்ச மாதிரி இருக்கும், கீழே விழாது. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். 5வது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணியில் எண்ணெய் கரை இல்லைன்னா கிரீஸ் கரை இந்த மாதிரி ஏதாவது பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. துவைக்கும் போது சில சொட்டு நீலகிரி தைலம், நீலகிரி தைலம் தெரியுங்களே, அதை கொஞ்சம் போட்டு கழுவுனா அந்த கரை கண்டிப்பாக போயிடுங்க. ஸோ விடாப்படியான அழுக்கு போகணுன்னா நார்மலாக வந்து நம்ம சர்ஃபெக்ஸ் எல்லாம் ஏரியெல்லாம் போடுவோம், போட்டாலும் சில கரைங்க போகாது. அப்போ அந்த மாதிரி டைமுக்கு இந்த மாதிரி நீலகிரி தைலத்தை பயன்படுத்தி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு 6வது சூப்பரான டிப்ஸு, எவர் சில்வர் பாத்திரம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா பளபளப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டே வரும். இதை வாரத்துக்கு ஒரு தடவை விபூதி போட்டு நல்லா தேய்ச்சி பாருங்கள், வெள்ளி பாத்திரம் போல் அப்படியே மின்றதை கண்டிப்பாக பார்க்கலாம். 7வது டிப்ஸு, இந்த நான்வெஜ்லாம் நம்ம சமைப்போம் இல்லைங்களா, சிக்கன் மட்டன் இதெல்லாம் சமைக்கும் போது அந்த பாத்திரங்களை வந்து நார்மலாக நம்ம டிஷ் வாஷர் சோப்பு வச்சு வந்து தேய்ச்சோம் அப்படின்னா அந்த நீச்சு வாசனை போகாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சமாக புளியை தடவி ஏற்கனவே நீங்கள் எந்த கிளீனிங் பவுடரோ இல்லை எந்த சோப்பு யூஸ் பண்ணீங்களோ அதையும் சேர்த்து தேய்ச்சி பாருங்கள், அந்த நீச்ச வாசனை அடியோட போயிடும். உங்களுக்கு பிளாஸ்டிக் பக்கெட் ஏதாவது ஓட்டையாக இருந்துச்சுன்னா அதை கவிழ்த்து போட்டுருங்க. இது 8வது டிப்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. பழைய டூத் ப்ரஷ்ஷை நல்லா வந்து தீயில காமிச்சுக்கோங்க, அதை உருகும் போது வருது இல்லைங்களா அந்த லிக்விடு, அந்த பிளாஸ்டிக் அந்த ஓட்டை மேலே படிகிற மாதிரி பண்ணுங்கள். உங்கள் ஓட்டை வந்து அந்த பக்கெட்டில் இருக்க ஓட்டை அடைஞ்சிரும், அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 9வது டிப்ஸு, இப்பொழுதாவது உபயோகிக்கிற ஷூவில் ரசக்கற்பூர உருண்டைய அதுக்குள்ளே போட்டு வைங்க. ஏன்னா ஷூஸ் தான் வந்து இந்த மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே துர்நாற்றம் அடிக்கும் இல்லைங்களா, இல்லை பூச்சிகள் வரும் அந்த மாதிரி. இந்த மழை காலத்தில் முக்கியமாக கண்டிப்பாக பூச்சிகள்லாம் வரும், அதனால் இந்த ஷூவில் வந்து ரசக்கற்பூர உருண்டையை போட்டு வச்சு பாருங்கள், எந்த பூச்சிகளும் வராது, வாசனையும் நல்லாயிருக்கும். 10வது டிப்ஸு என்னென்னு பார்க்கலாமா, ஷாம்பு வர இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்கு இல்லைங்களா, ஷாம்பு வாங்குவோம்ல, அது வந்து நம்ம தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த காலியான பேக்கெட் வந்து துணி ஊற வைக்கும் போது, ஊற வச்சு நீங்கள் துணி துவைக்கிறவங்களா இருந்தால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஊற வைக்கும் போது இந்த பிளாஸ்டிக் காலியான பிளாஸ்டிக் கவருங்க ரேப்பருங்கலாம் வந்து அது கூட சேர்த்து போட்டு ஊற வச்சு பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கம்ஃபர்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பேக்கெட்டில் ஷாம்பு வாங்குறவங்களா இருந்தாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இப்போ பெரும்பாலான வீட்டில் குக்கர் யூஸ் பண்ணி தான் நம்ம சமைக்கிறோம். ஸோ அப்படி சமைக்கும் போது ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணாத போது அதை மூடியை வந்து தனியாக வைக்கணுங்க, மூடி வைக்கக்கூடாது சரிங்களா. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா, 12வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பொருள்களை வந்து நம்ம வைப்போம். ஸோ ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வந்து இட்லி மாவு தோசை மாவு வந்து புளிச்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அல்லது பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு மூடி வச்சிருந்தா ஓரளவுக்கு புளிக்காமல் இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து பாத்திரத்தில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக புளிச்சு போயிடும். அப்புறம் நமக்கு வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, காய்கறிகள்லாம் சீக்கிரமாக காஞ்சி போகுது அப்படின்னா ஈர துணி போட்டு அதை மூடி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு வாடாமல் இருக்கும். கரையான் தொல்லை இருக்குது அப்படின்னா பொருட்களில் கரையான் அரைக்காமல் இருக்கிறதுக்கு கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி தூவி வைங்க,
அந்த பொருளை கரையான் அரிக்காமல் இருக்கும். அப்புறம் கடைசி டிப்ஸ், 15வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிங்க், அதாவது பாத்திரம்லாம் கழுவும் இல்லைங்களா, சிங்க் ஸ்டீலில் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டீலில் இருந்துச்சுன்னா அது பல பலன்னு இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது ஏதாவது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வெறும் அந்த லெமனோட எலுமிச்சை பழத்தோட தோல் மட்டும் வச்சு கூட அந்த சிங்கை நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா பல பலன் அப்படியே இருக்கும் அந்த ஸ்டீலில். இல்லை வந்து புது லெமன் எடுத்து கூட நீங்கள் அழகாக தேய்க்கலாம். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லெமன் சாறு, அந்த எலுமிச்சை சாறு பட்டாலே அப்படியே அந்த சிங்க் வந்து பல பலன் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பூச்சி வராமல், ஸ்மெல் வராமல் இருக்கும் இந்த சிங்க். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 15 வீட்டுக்குறிப்புகள் வந்து எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்குறிப்புகள்லாம் வந்து உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது ஏற்கனவே தெரியும், எது ஒர்க் அவுட் ஆச்சு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாபாய், அண்ட் டேக் கேர்.